இசையும் தியானமும் நெருங்கிய தொடர்புடைய நடைமுறைகள். அமைதியான சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமும், கவனம் செலுத்துவதற்கு உதவுவதன் மூலமும், மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும், உணர்ச்சி வசப்படுவதை எளிதாக்குவதன் மூலமும் இசை தியானத்தை மேம்படுத்தும். இசைக்கலைஞர்கள் பெரும்பாலும் இசையை வாசிக்கும் போது அல்லது இசையை உருவாக்கும் போது தியான நிலையை அனுபவிக்கிறார்கள். இசையை மனதுடன் கேட்பதும் தியானத்தின் ஒரு வடிவமாக இருக்கலாம். மந்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் பெரும்பாலும் இசையுடன் சேர்ந்து பல்வேறு தியான மரபுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. வழிகாட்டப்பட்ட தியான அமர்வுகள் பெரும்பாலும் பயிற்றுவிப்பாளரின் வழிகாட்டுதலை நிறைவு செய்ய இனிமையான இசையை உள்ளடக்கியது. இறுதியில், தியானத்தில் இசையின் செயல்திறன் நபருக்கு நபர் மாறுபடும். எனவே உங்களுக்கு எது எதிரொலிக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது முக்கியம்.